டேக் இட் ஈஸி, லைஃப் இஸ் கிரேசி. இது கிரேசி மோகன் சொன்ன ஒரு வாசகம். தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு கலைஞர்னா அவர் கிரேசி மோகன். நாடகங்களில் ஆரம்பித்து திரைப்படங்களையும் பல படங்களுக்கு வசனமும் கதையும் எழுதி கொடுத்துருக்காரு. முக்கியமாக கமல்ஹாசனோட சேர்ந்து பல படங்களை ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு காலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மாரடைப்பால் சிகிச்சை பலனிருந்தே உயிர் நீத்தார். பள்ளிகளில் படிக்கும்பொழுதே நாடகத்தின் மேல அதீத ஆர்வம் கொண்டவர் கிரேசி மோகன். பல நாடகங்களை இயக்கி நடிச்சிருக்காரு கிரேசி மோகன். இவருடைய சாக்லேட் கிருஷ்ணாங்கிற நாடகம் மட்டுமே 1000 திரைகளுக்கு மேலே கடந்து வந்திருக்கு. எவ்வளவுதான் சாதனைகள் பண்ணியிருந்தாலும் எப்போவுமே சிம்பிளாக இருக்கணும், இதுதான் அவர் எப்போவுமே பின்பற்ற ஒரு விஷயம். இவருடைய நாடகங்களை நடித்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து ஒரு மிகச்சிறந்த காமெடி நடிகனாக உருவாகியிருக்காரு சதீஷ். இவருடைய மறைவுக்கு பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவிச்சுட்டு வந்துட்ருக்காங்க. என்னதான் இவர் நம்மளை விட்டு போனாலும், ஆனால் இவருடைய வசனங்கள் என்றைக்கும் நம்மளை விட்டு நீங்காது.